விளையாட்டுன்னு சொன்னாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதுலேயும் பந்து விளையாட்டை சொன்னால் போதும், மழையோ வெயிலோ அந்த விளையாட்டை விளையாண்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இதே போல் பந்து விளையாட்டை ரொம்ப விரும்பி விளையாண்டவருக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷ் டிக்கெட் அம்மே சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். வணக்கம் சிஸ்டர், உங்களோட உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. வணக்கம் பிரதர், என் பேர் ரூபினி, நான் லுமுட்லேருந்து கால் பண்ணுறேன். முதல்ல நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னுக்கு நடந்தது. யாருக்கு நடந்துச்சுன்னா, என்னோடய மாமா மாவனுக்கு நடந்துச்சு. என் மாமா மாவன் வந்து ஃபுட்பால் விளையாடுவார், ஸ்கூல் படிக்கும் போது ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போ சாட்டர்டே சண்டேனா ட்ரைனிங் போவார், ஸ்கூல்லேயும் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போ ஒருவாட்டி ஃபுட்பால் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்தப்போ அவருக்கு வந்து உடம்பெலாம் சோர்வாக இருக்குன்னு போய் படுத்து தூங்கிட்டார். அந்த பையன் படுத்து தூங்கிடுச்சு. தூங்கிட்டவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறது வர்றது கொஞ்ச நாள் வந்து ஃபுட்பால்லாம் விளையாட போகல, 1-2 வாரமாக போகல. அதோட பார்த்தாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு வீட்டு மாமா கேட்பாரான், ஏன் எங்கேயும் போய் வெளியாகிறதில்ல, ஏன் என்னாச்சு? இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான் எங்கேயும் வெளியாகிறதில்ல. இந்த ரூமில் வந்து சும்மா உட்காந்தே இருக்கிறது, உட்காந்தே உட்காந்து உட்காந்து தான் இருப்பார். மூலையில் இந்த மூலையில் அந்த மூலையில் உட்காந்துக்குவாராம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அத்தை வந்து காலையிலேயே பிள்ளைங்கள்லாம் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ மாமாவும் இவரும் தான் இருந்திருக்காரு. நான் ஸ்கூல் வச்சு இவர் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிருக்கார் கிளம்பி. அப்போ மாமா என்ன பண்ணியிருக்காங்க, மாமா குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது மாமா பின்னால் ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சான். என்னடா ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சான்னு பிசாம இருந்துட்டாராம். திரும்பி பார்த்துட்டு பிசாம இருந்துட்டாராம். அப்போ எங்கள் மாமா அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி இப்போ போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போயிட்டு உனக்கு மறுநாள் என்ன, மாமா வந்து திருப்பி அதேமாரி இருக்காராம் வீட்டில். காலையிலேயே இன்னொரு உருவம் போகிற மாதிரி இருக்கும். என்ன, நானும் இவனும் தானே இருக்கோம், வேறு யாரும் இல்லையே. என்னப்போ திருப்பி வந்து சொல்லிட்டு போகிறாராம் காலையில், இப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்ப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பான்னு. சரி பத்திரமா போயிட்டு வா. அப்போ மாமா கேட்டாராம், என்னை ஏதாச்சும் இந்த வீட்டில் ஏதாச்சும் பார்த்து இல்லை தானே? இல்லைப்பா, ஏன்ப்பான்னு இல்லை, சும்மா கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவன் இந்த பையன் சொல்லிட்டாங்களாம், இல்லைப்பா நான் எதுவும் பார்க்கல, நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரான் பையன் ஸ்கூலுக்கு. மாமா வேலைக்கு போயிட்டாங்க. மாமா வேலைக்கு போனவுடனே இன்னொரு சொந்தக்காரவங்க என்னது, அவங்க மாமாவுக்கு வந்து மாமா வந்து சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க அவங்க. அப்போ அவர் ஃபோன் கால் பண்ணாராம் மாமாவுக்கு, சித்தப்பா இந்த மாதிரி வந்து நான் ஐயாவை பார்த்தேன் ரோட்டில், வந்து நாய் பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான் சொந்தமாக, நாய் பேசிக்கிட்டு ரோட்டு ஓரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ மாமா யோசிச்சார், இல்லைடா நான் கல்லில் பார்த்தேன், அவன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான். இப்போ என்ன, நீ நல்லா பார்த்தியா அவன் தான், அவன் தான் சித்தப்பா, நான் பார்த்தேன் சித்தப்பா, நான் போய் சொல்ல நம்பலைனாக்கா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்கன்னு. அப்போ மாமா சொல்லிட்டாரான், இல்லை என்னால் வெளியாக முடியாது, பரவாயில்ல நீ பார்த்து தண்ணேன்னு. ஆமாம் நான் பார்த்தேன் உண்மையிலேயே. சரி பரவாயில்ல, விட்டுறே, நம்ம நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறப்பன்னு. அப்போ மறுநாள் காலையில் வந்து இவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு போகும்போது சரிப்பா போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு மாமாவும் அந்த கசின் பிரதரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த பையனை. பார்த்தாக்கா அந்த ஃப்ளாட் மேலே வந்து மாமா வீடு வந்து 7வது மாடி, இந்த பையன் போனது வந்து 10வது மாடியும். 10வது மாடிக்கு லிஃப்டில் போயிட்டு கோசை வீட்டில் உட்காந்து வீடு திறந்து தான் இருக்கான் அந்த கோசை வீடு. அப்புறம் போயிட்டு அந்த கோசை வீட்டு உள்ள உட்காந்து நாய் பேசிக்கிட்டு இருக்காங்க, சொந்தமாகவே பேசுகிறாங்க. மாமா கொஞ்ச நேரம் சின்ன பிள்ளைங்க, இங்கே என்னடா செய்கிற, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இல்லைப்பா ஸ்கூலுக்கு போகலான்னு தான் நினச்சேன், டயர்டாக இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்துட்டேன். டயர்டாக இருந்தால் நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் இங்கே இருக்க? சரி பரவாயில்லவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான் மாமா. வீட்டுக்கு போனான்னா அவன் வீட்டுக்கு வந்துட்டு துடிசாக போய் படுத்துட்டாங்க. அப்போ மாமாவும் என்னோடய கசின் பிரதரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
என்னாச்சுன்னு தெரில, அவன் இப்படிலாம் எல்லாம் பேசுகிறாங்க. எங்கன்னா ஒரு சாமி பார்க்குறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா கேட்டு பார்க்கான்னு பார்க்குறேன், உனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்கன்னு கசின் பிரதரை கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாரான், எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கு, நான் முதல் கேட்டு பார்க்குறேன், அவங்க வர முடியுமா பார்க்க முடியுமான்னு நான் முதல் கேட்குறேன். ஏன்னா வந்து அவங்க ஐயா சாமி வச்சுருக்காங்க, நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியாகிட்டார். அங்கேருந்து வெளியாகி கொஞ்ச நேரம் சின்ன மாமா ஹாலில் உட்காந்துருக்காரு. அந்த பையன் அங்கேருந்து நடந்து வந்து மாமாவுக்கு கை கொடுக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு கை கொடுத்துட்டு உட்காந்து மாமா கிட்டே பேசுகிறாங்க. நான் வந்து அம்மா இல்லை பேசுகிறாங்கண்ணா, நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னாக்கா அந்த ஸ்கூல் பாடங்கிட்ட தான் நான் உட்காந்துருந்தேன், அப்போ தான் உங்கள் மாமா வந்தான், அங்கே க்ராஸ் பண்ணி போகும்போது நான் அப்படியே அவனை ஈக்வோட் பண்ணி நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தங்குறதுக்கு இடம்லாம் இல்லை, நான் இறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவன் பேசுகிறானா, அம்மா இல்லை பேசுகிறானா எங்கள் மாமாவும் எங்கள் மாமா கிட்ட கை கொடுத்து. அப்போ அந்த பையன் இருக்கான, அந்த பையன் மாயில் பேசுகிறாங்க, அந்த பையன் சொல்கிறான் நான் வந்து இந்த வீட்லேயே இருக்க போகிறேன், மாயில் சொல்கிறான் நான் இந்த வீட்லேயே இருக்க போகிறேன், நான் வந்து உனக்கு ஒரு நாலு நம்பர் தரேன், அந்த நம்பர் எழுந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும், நீ வந்து கொஞ்சம் வசதியாயிருவே, இப்போ இருக்கிறதுக்குனா இன்னும் வசதியாயிருவே, நான் பாட்டுக்கு இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருந்துக்கிறேன், யாரும் எந்த ஒரு கச்சரும் நான் பண்ண மாட்டேன், நான் பட்டுக்கு இருந்துக்கிறேன், என்ன நீ எதுவும் செஞ்சிடாதே மாமா கிட்ட மாயில் பேசுகிறான் நான் அந்த பையன் வந்து. அப்போ மாமா வந்து அதிர்ச்சி ஆகிட்டான், என்ன தான் சொல்கிறது தெரியலையேன்னு. அப்போ மாமா வந்து ஒன்றுமே சொல்லுங்க, என்ன வெறும் தலையை தான் ஆட்டினாராம். ஓ சரி சரி பரவாயில்ல அப்படின்னு தலையாட்டிட்டு கொஞ்ச நேரம் சென்று ஒரு 1 hour சென்று வெளியாகி போய் என் கசின் பிரதர் சொன்னால அவருக்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க சொன்னாராம், நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அழைக்க போகிறேன். அப்போ அந்த அண்ணன் வந்து மறுநாளே கேட்டிருக்காரு, யாரையோ கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அழைச்சாராம். ஐயா ஐயா வந்து இறங்கினவனுக்கு ஐயாவும் ஐயாவோட சிஷ்ய புள்ளியும் வந்திருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்தவனுக்கு ஐயாவை அழைச்சி அந்த பையனை கொஞ்சம் நிம்மனுக்கு உட்கார வச்சவனுக்கு அந்த பையன் வந்து சிசியும் பிள்ளைக்கும் மாமாக்கும் கை கொடுத்தானா, ஐயா முன்னுக்கு உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் கை கொடுத்து ஐயா கேட்டாராம், நீ எங்கேருந்து வந்திருக்க என்னான்னு. அப்போ அவன் அதிகமாக சொல்லியிருக்கான், எனக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த பையன் கூட ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துட்டேன், தொடர்ந்து என்னை வந்து எதுவும் செஞ்சிடாதீங்க நீ சொன்னா, நான் வந்து இங்கே ஒரு மூலையில் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் யாரையும் கச்சிறு பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஐயாவோட சிஷியம் பிள்ளை தான் சொன்னாராம், நீ வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, நீ வந்து வெளியில் தான் இருக்கணும், இங்கே வந்து குடும்பமாக இருக்காங்க, அவங்களோட மகன், நீ அவங்க கூட தொடர்ந்து வந்திருக்க, தவறாது, இந்த மகன் நீ செய்யக்கூடாது. அப்போ அந்த பையன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஐயாவையே பார்க்குறானா, வந்து இறங்கி உட்காந்துருக்க ஐயாவையே பார்த்துட்டு சிஷியங்கிட்ட சொல்கிறானா, எனக்கு பயமாக இருக்குது, இவர் என்னாச்சும் செஞ்சிட போகிறாரு என்ன, ஏன்னா அவர் என்னையே பார்க்குறாரு. அப்பா அசிஷியம் சொன்னாராம், நீங்கள் வந்து அவன் அந்த பையன் உடம்பை விட்டு வெளியாகி இங்கே இருக்கிற போட்டலில் பூந்துருங்க, அப்பா அவர் எதுவும் செய்ய மாட்டார், செய்ய நான் வந்து இருக்க மாட்டேன், நான் வந்து வெளியாக மாட்டேன், நான் வந்து அந்த பையன் உடம்புல தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொன்னாக்கா ஐயாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும், அவர் எப்படியாப்பட்டவருன்னு, ஐயா கிட்ட வீணாக விளாடாதன்னு சொன்னவனுக்கு இல்லை இல்லை என்னை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிடு, நான் சொந்தமாக இங்கேருந்து வெளியாகி போயிடுறேன். அந்த பையன் உட்காந்து பேசினாங்க. அப்புறம் அவர் கேட்டாங்க, நீ எங்கேருந்து வர, நீ எப்படி இது பண்ணேன்னு. பார்த்தா அந்த நாட்டான் வந்து அடிபட்டு இறந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சான், அந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள பாடங்களை தான் இவனுங்களும் விளாண்டுருக்கானுங்க. அப்போ அவன் அந்த அடிபட்ட இடத்துல தான் ரோட்டு ஓரத்தில் தான் உட்காந்துருந்துருக்கான். அப்போ எங்கள் மாமா மாமன் வர பாதையில் எங்கள் மாமா மாமன் பின்னாலே இவன் இந்த நாட்டான் ஈக்வோட் பண்ணி வந்துட்டாங்க. அதோடு ஐயா கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ஐயா கிட்ட சொல்லினோன்னா ஐயா சொன்னாராம், சரி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு, நீ அந்த பையன் உடம்பு விட்டு வெளியாகி இந்த போட்டலில் வந்துடுவீங்க. அப்போ அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த உடம்பு விட்டு வெளியாகணுன்னு
அந்த பையன் மயக்கம் வந்து பின்னால் அப்படியே சாஞ்சிட்டானோ, சாஞ்சோடனே அந்த ஆத்மா வந்து ஒரு போத்தலில் பிறந்தோடனே ஐயா வந்து துணிலாம் வச்சு கட்டி மந்திரம்லாம் சொல்லி மாமா கையில் கொடுத்தாராம். போய் இதை கடல்கார ஓரத்தில் தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் நீன்னு சொன்னாராம். அதேமாரி மாமா போயிட்டு தூக்கி கடல்கார ஓரத்தில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாராம். அதோட அந்த பையன் போயிட்டு குளிப்பாட்ட சொன்னாங்களாம். குளிப்பாட்டி சுத்தமாக பண்ணி வேறு சட்டை சொல்லுவார் எல்லாமே இந்த போட்டிருந்த சட்டை சொல்லுவாரெல்லாம் தூக்கி போட சொல்லிட்டு வேறு ஒரு சட்டையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க சொல்லி சாமியை செஞ்சு முடிக்கையெல்லாம் போட்டு விட்டு கனியெல்லாம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தாராம். அதோட அந்த பையன் எப்போதும் முதலி நார்மல் ஆகிட்டான். அதோட வீட்டில் இந்த மாதிரி போகிறது வரது அந்த கச்சரவுலாம் எதுவுமே இல்லையானு, இது வந்து எங்கள் மாமா மௌனுக்கு நடந்த சம்பவம்னு அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம வந்து இப்போ பிள்ளைங்க போய் அங்கே விளாடுறாங்க, இப்போ ஃபுட்பால் விளாடுறாங்க, பிளே கிரவுண்ட்லாம் விளாடுறாங்கனாக்கா பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரதர். ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி அமையும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த அம்மனுஷம் வந்து எப்படி வரும், எங்கே எப்படி நடக்கணும் நம்மளுக்கு தெரியாது. அவங்க தான் சொல்லுவாங்க நம்மளும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி உச்ச நேரம் வெளியாகிறது விளாட போகிறது விளாட போகிற இடம்லாம் எப்படின்னு பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் வந்து ரொம்ப பேர் வந்து நம்புறதில்லை. ஆனால் உண்மையாகவே வந்து இருக்குது, இதெல்லாம் அந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இவர் என்னோடய மாமாவும் வந்து ஃபுட்பால் விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அப்போ இன்னொன்று வந்து என் கூட்டாளி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட சித்திக்கு நடந்த கதை இது. அப்போ என்ன நடந்துச்சுனாக்கா அவங்க சித்திக்கு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்களும் வந்து ட்வின்ஸ், அந்த கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ட்வின்ஸு. அவங்க வந்து 8 வயசு அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும். அப்போ வீட்டு பின்னாடி உள்ள பிளே கிரவுண்டுக்கு தான் விளாட போகிறேன்ட்டு விளாட போனாங்க. அப்பா கூட வந்து அவங்க அப்பா போயிருக்காரு. அந்த டைம் கூட வந்து எத்தனை மணிக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் போய் பிளே கிரவுண்டில் தான் விளாண்டுருக்காங்க. போய் பிளே கிரவுண்டில் விளாடும் போது அந்த ரெண்டு பிள்ளைங்களில் வந்து ஒரு பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்தவொடனே சாயந்தர நேரத்தில் சரியான காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சோம். ஆரம்பித்து மறுநாள் காலையில் கிளினிக் கூப்பிட்டு போனாங்கன்னா கிளினிக் கூப்பிட்டு போன கையோட செக் பண்ணி பார்த்துட்டு காய்ச்ச கூட இருக்குது அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, சரி பரவாயில்ல காய்ச்ச கூட அடிக்குது அட்மிட் பண்ணிக்கலான்னு. என்ன அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடத்தி தான் காய்ச்ச குறைய மாட்டேதான். அவங்க ஹாஸ்பிட்டலில் மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படியும் காய்ச்ச குறையில. அதே போல் 2 வாரம் கிட்ட அந்த பிள்ளை அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்லே இருந்துச்சு. கடைசியாக வந்து அந்த பிள்ளை இறந்துருச்சு. 2 வாரம் கழித்து அந்த பிள்ளை இறந்தவனுக்கு அப்புறம் வந்து போய் அந்த இறப்பு அந்த இதெல்லாம் செஞ்சு முடித்தவனுக்கு போய்ட்டு ஒரு இடத்துல சாமி பார்த்துருக்காங்க. அங்கே தான் சொன்னாங்களாம் அந்த பிளே கிரவுண்டில் விளாண்ட இடத்துல வந்து காற்று சேட்டை உடம்புல பூந்துருச்சு, இந்த மாதிரி அந்த பிள்ளை உடம்புல பூந்து அதுதான் வந்து அந்த பிள்ளை உடம்புல உள்ள ரத்தத்தை குடிச்சிருக்கு, அதனால தான் உடம்புல ரத்தம் இல்லாமல் அந்த பிள்ளை இறந்துருச்சு அங்கே ஒன்றவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிய வந்துச்சான். ஏன்னா வந்து ஏன் வந்து இப்போ ரொம்ப கவலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை இறந்துட்டாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. இது வந்து என் கூட்டாளியோட சித்திக்கு நடந்த கதை. என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கம்பெனியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பிள்ளைங்க பிள்ளைங்க ஆன் போதுங்க, எங்கள் பையனுங்க ஃபுட்பால் விளாட போகிறானுங்க, அப்புறம் ஸ்கூலில் வந்து மத்தியானம் கோகுரிக்கலம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு பேரண்ட்ஸ்லாம் அனுப்புனாக்கா நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா பிள்ளைங்களாம் வெளியே விளையாட போனாக்கா பேரண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும் பிரதர்.
கண்ணுக்கு தெரிஞ்ச சம்பவமும் இருக்கும், தெரியாத விஷயமும் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே விளையாடுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். உண்மைதான் சிஸ்டர், உண்மைதான். அதாவது நீங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த மாதிரி பிளே கிரவுண்டில் வந்து பார்த்து அனுப்புகிறோம்னு சொல்கிறீங்களா, அது உண்மைதான். ஏன்னா இந்த அமானுஷ்யம் வந்து எங்கே இருக்குது எங்கே இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாதிரி பிளே கிரவுண்டில் வந்து ரொம்ப கேசஸ் வந்து வெளியாகிருக்கு. ஏன்னா நிறையா வீடியோஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சேனல்லையும் கூடிய சீக்கிரம் நம்ம அந்த பிளே கிரவுண்டில் வீடியோ வந்து அப்லோட் பண்ண தான் போகிறோம். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்தது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு என்ன நீங்கள் சொன்னீங்களோ அது வந்து உண்மையிலே வந்து கரெக்டான விஷயந்தான். ஏன்னா ஒரு பிள்ளைங்க போய் விளையாட போகிறாங்க, வெளியே போகிறாங்கனாக்கா அவங்க எங்கே போகிறாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்ஸாக நம்ம கவனித்து தான் ஆகணும். ஜஸ்ட் சும்மா நம்ம அனுப்பி விட்டு விடக்கூடாது. ரெண்டாவது, இந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலையா, உடம்பு சரியில்லையா, கிளினிக் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறத தவிர்த்து அந்த விஷயம் வந்து இன்னும் கண்டினியூவாக அவங்களுக்கு உடம்பு முடியல, சில சிம்டம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த அமானுஷ்யம் அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஒரு காய்ச்சல், டிஃப்ரெண்டாக நடந்துக்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும்போது பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்காணிச்சுட்டு அந்த விஷயம் டிஃப்ரெண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாமி பார்க்குறதோ இல்லை சாமி தெய்வத்தோட அருளை நோக்கி போகிறது வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த உண்மை சம்பவம் வந்து எனக்கு நடக்கலை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துச்சுக்கிறேன். அதை தான் உங்கள் சேனலில் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்மை சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உண்மை சம்பவம் இருந்தால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.